Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. இன்றைக்கு இணையத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல செய்தி பதிவாகி இருக்கிறது. இந்த செய்திதான் கலைஞருக்கு வழங்கப்படுகிற பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கலைஞருக்கு இனிமேல் என்ன பரிசு தர வேண்டும்? தங்க பேனாவா, தங்க சிம்மாசனமா, பொன்னா, பொருளா, பட்டாடையா? அவருக்கு தேவையான பரிசு இன்றைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் இணையத்தில் வந்து விழுந்திருக்கிறது. கூகுள் என்ற நிறுவனம்தான் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கூகுள் நிறுவனத்தில் இன்றைக்கு கடவுள் கேட்டால் கொடுப்பாரா இல்லையா என்று சந்தேகப்படுகிறவர்கள் கூட அடுத்த மெய்யான கடவுள் கூகுள் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். கேட்டதை கொடுப்பவன் கிருஷ்ணனோ இல்லையோ, கேட்டதை கொடுப்பது கூகுள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கூகுளில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வு சொல்லுகிறது, இந்தியாவில் கூகுள் என்ற தேடுபொறியில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மொழி யாது என்று நேற்று வரைக்கும் ஒரு பட்டியல் எடுக்கப்பட்டது. அந்த பட்டியலில் இந்தி முதலிடத்தில் இருந்தது. நேற்று வரைக்கும் இந்தியின் பயன்பாடு கூகுளில் 39 விழுக்காடு. இந்த 39 விழுக்காடு கொண்ட இந்தி மொழி, பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி, இந்தியாவை ஆளக்கூடிய மொழி என்று கருதப்படுகிற மொழி, இந்தியாவின் ஆட்சி மொழியாக துடிக்கிற மொழி, அந்த மொழி 39 விழுக்காட்டு மக்களால் ஆளப்படுகிறது கூகுளில். சில மணி நேரங்களுக்கு முன்னால் எடுத்த கணிப்பில் இந்தியை தமிழ் தாண்டி இருக்கிறது. இந்தியின் பயன்பாடு 39 விழுக்காடு, தமிழின் பயன்பாடு 42 விழுக்காடு. உலக தமிழர்கள் கைதட்டலாம். உலக தமிழர்களின் சார்பில் கலைஞரின் பிறந்தநாள் பரிசாக தமிழ் பெருமக்களே, நீங்கள் கைதட்டுங்கள். இது கோபாலபுரத்திற்கு கேட்கட்டும், புவனயத்திற்கு கேட்கட்டும், அகிலத்திற்கு கேட்கட்டும். இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தமிழர்கள் தந்திருக்கிற பரிசு. இந்த பரிசு ஒரு நாளில் ரெண்டு நாளில் தயாரிக்கப்பட்டதல்ல, இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல. 60 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் மொழிக்கு செய்த பணிகளுக்காக 95 வயதில் அவருக்கு கிட்டிய பரிசுதான் இது என்று நீங்கள் கொண்டாட வேண்டும். நான் உண்மையாகவே இதை பார்த்துவிட்டு தோல் விரிந்து நிற்கிறேன். உண்மையாகவே சொல்ல போனால் தோழர்களே, நமது சுவரொட்டிகள், நமது ஆர்ப்பாட்டங்கள், நமது கருத்தரங்குகள், நமது போராட்டங்கள், இவைகளை எல்லாவற்றையும் விட பொருள் உள்ளதும், உலகத்தை ஆளத்தக்கதும், இனிமேல் தமிழ் வெற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கை தரத்தக்கதும், இணையத்தில் ஏறி நிற்பதும், மின்னஞ்சல் ஊடகத்தில் ஏறி நிற்பதும், மின் ஊடகத்தில் ஆளுவதும் தான் தமிழின் அடுத்த கட்ட வளர்ச்சி என்று நம்புகிற கூட்டத்தில் நானும் ஒருவன். அந்த நம்பிக்கையை கலைஞரின் பிறந்த நாள் எனக்கு கொடுத்திருக்கிறது. இது போதும். கலைஞர் தமிழை மட்டும் வளர்த்து விடவில்லை தோழர்களே, தமிழர்களையும் வளர்த்து விட்டிருக்கிறார், தமிழ் கவிஞர்களை வளர்த்து விட்டிருக்கிறார். அவருடைய நிழலில் ஒதுங்காத கவிஞன் தமிழ்நாட்டில் உண்டா? 2 கவிதைகள் மட்டும் எழுதிய முத்தையா என்ற காரைக்குடிக்காரரை இப்போது கவிஞர் கண்ணதாசன் பேசுவார் என்று கவிஞர் என்று அடைமொழியிட்டவர் கலைஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு மணிமண்டபம் கட்டியவர் கலைஞர். உடுமலை நாராயணகவிக்கு பூளவாடியில் மணிமண்டபம் கட்டியவர் கலைஞர். கண்ணதாசனுக்கு மணிமண்டபம் கட்டி காரைக்குடியில் திறந்தவர் கலைஞர். திருவள்ளுவருக்கு சிலை எடுத்தவர் கலைஞர், கோட்டம் அமைத்தவர் கலைஞர். மறைமலை அடிகளுக்கு, பரியுமார் கலைஞருக்கு, தமிழுக்கு எவனவன் தொண்டு செய்தவனும் 3000 ஆண்டுகளாக தொண்டு செய்த யாரையும் விட்டுவிடாமல் அத்தனை பேருக்கு மகிழம் சூட்டிய ஒரு தனித்தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் தமிழகம் அவரை மறந்துவிடக் கூடாது. அவருடைய இந்த பெற்ற பயிற்சி எல்லாம் அவருக்கு எப்படி தெரிய பயன்பட்டுச்சு? இந்த அறிவெல்லாம் அரசியலுக்கு பயன்பட்டது. இப்போ ஒருவன் தமிழில் புலமையாக இருப்பான், அந்த தமிழோடு போய்விடும். அரசியலில் போராளியாக இருப்பான், அரசியலோடு போய்விடும். அரசியலில் பெற்ற
அனுபவம், தமிழில் பெற்ற புலமை, இந்த இரண்டையும் இணைத்து இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தாரக்கலை என்று வடிவு கொண்டது போல அரசியலின் அனுபவத்தையும் தமிழின் புலமையையும் இணைத்து ஒரு புதிய கலவை கண்டுபிடித்தவர் கலைஞர். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மிக முக்கியமான கேள்வி அது. அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன, காவிரி பிரச்சனையை வந்து நீங்க முடிச்சிருக்கலாம் இல்ல, நீங்க தான் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இருந்தீங்க இத்தனை ஆண்டுகளாக, நீங்கள் ஏன் அமைச்சரவையில் இடம்பெறுகிற போது நீர்வளத்துறையை கேட்டு பெற்றிருக்க கூடாதுன்னு கேட்டான். யாரு, ஜெயலலிதா கேட்டாங்க, கலைஞர் மாலையிலே பதில் சொன்னாரு, மிக முக்கியமான பதில் இது. எந்த இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் நீர் தகராறு இருக்கிறதோ அந்த மாநிலத்திலிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. சொன்னார். அந்த அம்மா கடும் கோபம் வந்துருச்சு. அந்த அம்மா முதலமைச்சர் அப்போ இன்டெலிஜென்ஸ் பறக்குது தீ, சுதந்திர இந்தியாவில் நீர் தகராறு உள்ள மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர்வளத்துறை அமைச்சர்கள் யார், பட்டியல் ஒரு மணி வரணுங்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஐஜி அப்ப ராமானுஜம். இந்த கேள்வி வந்தோடனே அவர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னது, முதல்ல சொன்னது இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, கலைஞர் சொன்னா தப்பாவா சொல்லுவாரு, அவர் சொன்ன பிறகு வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இருக்காது. எடுத்து பார்க்குறாங்க, சேர்க்குறாங்க, டெல்லிக்கு ஃபோன் பறக்குது, எல்லாம் பார்க்குது. சாயந்தரம் வரைக்கும் அலசி பார்த்துட்டு எந்த இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் தண்ணீர் தகராறு இருக்கிறதோ அந்த மாநிலத்திலிருந்து நீர்வளத்துறை அமைச்சர் சுதந்திர இந்தியாவில் இடம்பெறவில்லைன்னு போய் சொல்லு. கலைஞர் ஒன்று சொல்லிட்டா எதிர்வாதம் இல்லை, சொல்லுக. சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து, அது கலைஞர். ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து, இதற்கு எல்லாரும் சொன்ன உரை, ஒருவன் ஒரு பிறவியில் கல்வி கற்றால் ஏழு பிறவிகளிலும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இதுதான் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்த இவர்கள் பதின்மர். இந்த பத்து பேரும் சொல்லி இருக்கிற உரை, ஒருவன் ஒரு பிறவியில் கல்வி கற்றால் ஏழு பிறவிகளிலும் அவருக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இதை சொல்வதற்கு கலைஞர் எதற்கு, இவர் பகுத்தறிவு பாசறையிலே வளர்ந்தவர், ஈரோட்டு பட்டறையில் தீட்டப்பட்டவர், அண்ணாவால் அழகு செய்யப்பட்டவர், சுயமரியாதை சிங்கம், பிறவிகளின் மீது நம்பிக்கை இல்லாதவர், இரத்தமும் சதையுமாகி இந்த உடலுக்கு ஒருதான் பிறப்பு, பிறகு இது கரைந்து காணாமல் போய்விடும், ஐம்பூதங்களின் சேர்மானமாகி இந்த உடம்பு மீண்டும் பிறப்பதில்லை, ஐம்பூதங்களின் கடன் இந்த உடம்பு, இதை ஐம்பூதங்கள் மீண்டும் வசூலித்துக் கொள்வது மரணம், திருப்பி இன்னொரு பிறவி இருக்க முடியாது, இதுதான் உண்மை, விஞ்ஞானபூர்வமான உண்மை. எது உண்மையோ அது பகுத்தறிவு, எது பகுத்தறிவோ அது உண்மை. மதங்கள் வேறு மாதிரி சொல்லலாம், மதங்கள் சொன்னதற்கு வேறு அரசியல் இருக்கிறது, பிறவிகளை மதங்கள் வலியுறுத்தினால் அதற்கு பின்னால் அரசியல், ஆனால் வற்புறுத்தாத போது அறிவியல். கலைஞர் என் தமிழ் ஆசான் எழுதுகிறார், ஏழு பிறவிகளை தூக்கி போட்டார். ஒருவன் ஒரு முறை கற்ற கல்வியானது அவனது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்ன புத்தமிழறிஞர் கலைஞர்.